வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கு. சவுதியில இருந்து உங்கள் அரந்தை பாண்டி. அதோட அன்புவை போன வீடியோல அன்புவை வெட்டிட்டு வந்துட்டான். இதை வந்து சின்ன சின்னதா அந்த ஒத்த ஒத்த பூ வந்தாருல, இதை பூரா வாங்க கட் பண்ணுவோம். முதல்ல கட் சரி, வாங்க மேலே ஏறுவோமா? ஏறுங்க, நான் ஏறக்க அப்புறம் மேலே வாங்க. கடைசியாக பாருங்கள், நானும் இந்த மரத்தில் ஏறி வந்து உட்காந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஏரியா சரியான பாருங்கள், மரத்தில் இருந்து செல்ஃபி பாயிண்ட் எடுத்து விளாட்டுக்கு இருக்கிறான். இப்படி பிடிச்சிக்கோங்க. ஆ, பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு பிடி பிடிங்க. ஆ, இதை அப்புறம் அறுத்துருங்க. ஆ, எதே மேலேயா? மேலே உள்ளதை அறுத்துருங்க. ஆ, அம்மாட்டு அப்படியே உள்ளே வச்சுருங்க. இது வந்து லிமிட் எதுவும் இருக்குதா இல்லையா? ஆமாம், ஒரு 10 பூ 15 பூ வச்சா போதும். வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கு. சவுதியிலிருந்து உங்கள் அரந்தை பாண்டி. நான் மற்ற நண்பர்கள் அனைவரும் நல்லா, நமது காணொலி பார்க்க அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு அந்த எல்லாமே இறைவனை வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு காணொலிக்குள்ள போவோம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, எனது நண்பர் ஒரு ஆள் வல்லரசு, அவர் வீட்டு தான் வந்திருக்கேன். ஏற்கனவே அந்த வல்லரசு வந்து நம்ம சேனலில் காமிச்சிருப்போம் நண்பரை. இன்றைக்கி எது மாதிரி சம்மந்தமான காணொலின்னா, பேரிச்சம்பழம் இருக்குல்ல, பேரிச்சம்பழம் வந்து எப்படி வந்து மரத்துலேருந்து காய்க்குது. அது பேரிச்சம்பழம் மரத்துலேயும் ஆண் மரமும் இருக்குது, பெண் மரமும் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ஆண் மரத்தோட பூ வந்து காமிச்சிட்டேன், அது எப்படி இருக்கும்ட்டு. அது வந்து யார் யார் காமிச்சோம்னா, நான், வல்லரசு, அப்புறம் மிஸ்டர் வி கே மாப்பிள்ளை, மூணு பேரும் வந்து அந்த ஆண் மரம் வந்து போய் ஆண் மரத்தில் பூ வெட்டுனது காமிச்சிருப்பேன். அது அப்படி வந்து நீங்கள் பார்க்கலாட்டி நம்ம வந்து கமாண்டில் வந்து பின் பண்ணுறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். சரி வாங்க, அந்த நண்பரை காமிப்போம், அந்த பூ வந்து எப்படி இருக்குது, அது வந்து மரத்தில் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் சொன்ன நபர் இந்த வல்லரசு நண்பர், இவர் தான். வணக்கம் நண்பா. இப்போ வந்து நண்பர் வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ அவர் தான் அந்த பாருங்கள் எடுக்க போகிறாரு. எடுங்க. இதே வந்து அதோட அன்புவை போன வீடியோவில் நம்ம அன்புவை வெட்டிட்டு வந்துட்டான். இதை வந்து சின்ன சின்னதாக அந்த ஒத்த ஒத்த பூ வந்தாருல, இதுதான் வந்து அந்த பழம் பழுக்கும் இல்ல, நம்ம வந்து பனைமரத்துல, பனைமரத்துல ஒரு ஆண் பூவும் இது மாதிரி தானே இருக்கும். அதுவும் பெண் பூவும் வந்து பெண் மரத்துல தான் காய் காய்க்கும். அது மாதிரிக்கு இல்லாம இதுல வந்து ஒரு வழி இருந்தா, இந்த பூவை வச்சுதான் கட்டி அந்த பழம் வந்து பழுக்கிற மாதிரி இருக்கும். பழம் வந்து பெருசா வரும், காய் பெருசா வரும், பழமும் பழுக்கும். மத்த கார்னிஸ்ல எல்லாம் இருக்கிற மரத்துல பெண் மரம் இருக்கு, நம்ம அன்னைக்கு வெட்டினமே அதுல பெண் மரம் இருக்கு. பெண் மரத்துல வந்து காய் காய்க்கும், ஆனா வந்து பழுக்காது, பழுக்காது, கள்ளக்காய் சும்பி போன மாதிரி, சும்பி போன மாதிரி போயிடும். அது வந்து கள்ளக்காய் மாதிரி ஆயிரும், கள்ளக்காய் மாதிரி ஆயிரும். ஆனா வந்து உண்மையான பழம் வந்து பேரிச்சம்பழம் வந்து இப்படிதான் வந்து வச்சுதான் பழம் பழுக்க வைக்கிறது. மொத்தம் நம்ம 8 மரம் இருக்குன்னு சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு மரம் அங்கே வெளியில் கட்டி இப்போ காய் வந்துருச்சு, 10-15 நாள் ஆச்சு காய் வந்துருச்சு. அதையும் காய்ப்போம். இதை இதை பூவை கட்டிட்டு லாஸ்ட்டில் அந்த வீடியோவை அந்த காய் வந்துருக்கிறத துணிவுண்டா வரும். அப்படியே கொஞ்சமாக பெருசாகி லாஸ்ட்டில் வரும். நம்ம லாஸ்ட்டில் அந்த வீடியோவை அந்த இதை காட்டுறேன் நீங்கள். அந்த கண்டிப்பாக இப்போ பாருங்கள், அந்த வெட்டிக்கு இருக்காரு. வெட்டும் போது என்ன, இதில் ஒரு பவுடர் கொட்டாமல் வெட்டணும் நேக்கு. ஆமாம், பவுடர் கொட்டி போச்சுன்னா அதோட பவர் போயிடும். ஆமாம், இந்த பவுடர் தான் அது கூட வந்து பவரே பவுடர் தான். ஆமாம், இந்த பவுடரை வந்து விட்டு நம்ம பேரிச்சம்பழம் கடை இருக்கு பாருங்க. ஆமாம், அந்த இந்த பவுடரை வந்து அந்த பேரிச்சம்பழத்தில் நம்ம சாப்பிட்லாம். அந்த பவுடரை கொடுக்குறாங்க கடையில், கடையில் பேரிச்சம்பழம் கடையில் நீங்கள் இருக்கு எங்கன்னா, அந்த டொயோட்டா மார்க்கெட்லாம் பேரிச்சம்பழம் கடை இருக்கு வைக்கலாம். ஆமாம், அங்கே போனீங்கன்னா இந்த பவுடரை உள்ள பாட்டிலில் போட்டு அதில் ஒரு தேனை ஊற்றி வச்சுருப்பாங்க. இந்த சவுதிக்காரவெல்லாம் நல்லா பவர் வர்றதுக்காண்டி இது அதிகமாக சாப்பிடுவாங்க. ஓ அப்படியா, இது இத்தனால எனக்கு தெரியாமல் போச்சு. எல்லாரும் நீங்கள் போனீங்கன்னா, நான் போய் சொன்னாலும் நீங்கள் ஈச்சமரம் பேரிச்சம்பழம் வைக்கிற கடைகளில் போய் பாருங்கள், வெள்ளை வெள்ளை கலரில் தேனை ஊற்றி உள்ளே இருக்கு அந்த பவுடர். அந்த மரம் அந்த பேரிச்சம்பழம் கட்டுறது வந்து வெளியில் போடணும் பூக்கில், உள்ளே இருக்க பெரிய மரத்தையும் பூத்துருக்கு. இதுதான் வல்லரசு அவங்க வேலை பார்க்குற வீடு, உள்ளே தான் நாங்கள் போய்க்கு இருக்கிறோம். வல்லரசு உள்ளே வந்தது சொல்ல மாட்டாங்களா? ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். வல்லரசு வந்து இந்த வீட்டில் ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டாப்புல இந்த வீட்டில். இதுதான் இந்த மரம் பார்த்துங்க, இந்த மரத்தில் இந்த மரத்தில் தான் இப்போ கட்ட போகிறோம். இங்கே பாருங்க, இதுக்குண்டு ஒரு ஏனிப்படியே ஒன்று பெருசாக எடுத்து வாங்கி வச்சுருக்காங்க போல. இந்த அதில் ஏறதுக்கு அந்த இருக்கிற படி பெரிய படி, அது எவ்வளோ காசு? ஓ, இந்த ஒரு ஏனிப்படி ஒன்று இருக்குது. சரி வாங்க, மேலே ஏறுவோமா? ஏறுங்க, நீங்கள் ஏறக்க அப்புறம் மேலே வாங்க. கல் இருக்கிற வரைக்கும் டக்கு 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 டக்குல ஏறி போயிட்டாரு. இப்போ நான் எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. அதே மாதிரியே ஃபாலோ பண்ணும். வல்லரசு வல்லரசு ஏறிடுவீங்களா? சரி மேலே போங்க, நானும் வர்றேன் பொறுமையாக.
கடை இந்த பாருங்க ஒரு பூ பூத்து இருக்குல்ல, அந்த பூவுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து ஆண் பூ எடுத்து கட்ட போகிறோம். வல்லரசு மேலே ஏறிட்டு நல்லா சேஃப்டியாக உட்காந்துட்டாரு, அடுத்து நம்ம போவோம் மேலே. கடைசியாக பாருங்கள், நானும் இந்த மரத்தில் ஏறி வந்து உட்காந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஏரியா சரியான ஹைட்டாக தான் இருக்குது. எப்படி வந்து பல மரத்தில் ஏறிது நொங்கு, அப்புறம் இது கல்லுனா எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பாருங்கள் இந்த பூ தான், ஆண் பூக்கும் பெண் பூக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா இல்லையா பாருங்கள். இதில் வந்து காய் மாதிரிக்கே வந்திருக்கா, முட்டு முட்டுக்கும் இங்கே பாருங்கள் வந்துருக்குதா. அந்த பூவில் பாருங்கள் பூ மட்டும்தான் பூத்துருக்குங்களா, அதில் பூ பவுடர் மட்டும்தான் வருங்க. இதில் இதுதான் வந்து பெண்மரம்னு கண்டுபிடிக்கிறது. ஆமாம், இத்தனை நாள் வந்து பேரிச்சம்பழம் மரம் மேலே எல்லாத்துலேயுமே காய் காய்க்கும்னு நினச்சிக்கிருந்தேன், இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்கள் இதில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க வருங்க, இது எது இந்த முள். ஆமாம், இந்த முள் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்குலாம் நிறையா நேரம் போட்டிருக்கு. போட்டுச்சுன்னா உள்ளே சரட்டுன்னு உள்ளே இறங்கி மரம் ஏறுறது பெருசு இல்லை, முதல்ல ஏறி இதை பூரா அந்த மட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இதை பூரா அறுத்து விட்டுறோம். மண்டையில் குத்தம், கண்ணில் குத்தம், அடுத்து பழம் ஏறும்போது பழம் பிடுங்கும் போது குத்தும்ல. ஆமாம் ஆமாம். அப்புறம் இதில் வந்து நீங்கள் கமாண்டில் வந்து நிறையா பேர் என்ன கேட்பீங்க, இதில் கல் தயாரிக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இதில்லைனா கல்லுனா தயாரிக்க முடியாது, இதில்னா வராது. அதெல்லாம் வேறு இந்த நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டது, மது எடுக்க முடியாது. எடுத்தாலும் நீங்கள் இதை கட் பண்ணுறியா சின்னது, இதெல்லாம் தேவையில்லை. இதில் மொத்தம் அந்த மரத்தில் வந்து எட்டு பாலை தான் விட போகிறோம். அதனால இந்த சின்ன சின்னதெல்லாம் அறுத்து விட்றோம். நமக்கு முக்கியமான எட்டு பாலை கிடைச்சிருச்சுன்னா அதை அறுத்து விட்றோம். இந்த பாலையை விட ஓ அதோட வளர்ச்சியெல்லாம் சின்னது வந்து இதாகிடும், ஏன்னா அந்த பழம் வந்து பெருசாகிறதுக்கு. ஓகே ஓகே, இப்போ புரியுது, இப்போ புரியுது. இது இதோட பாலையை இதை அறுத்துறணும். இதை அறுத்துட்டு அதுக்கப்புறமா இவர் நல்லா சேஃப்டியாக உட்காந்துட்டாரு, நானும் சேஃப்டி தான் உட்காந்துருக்கேன். என்ன எனக்கு கொஞ்சம் இன்னும் பயங்கர பயமாக இருக்குது. இந்த பூவில் இந்த ஒரு உள்ள குருத்து வருது இதெல்லாம். ஆமாம், இந்த பெரிய குருத்து இருந்தா இருக்கு வருங்க. ஆமாம், அந்த பெருசு ஒன்று இருக்கு, பெருசு இருக்கலாம். ஆமாம், இதோட பகுதியை பொருளை அறுத்துறணும் உள்ள. இப்போ ஏன் இது வந்துட்டு பழம் நிறைய வைக்கக்கூடாது. ஆ வச்சா வச்சோம்னா காய் பெருசாக வராது. இந்த அருகாப்புலியில் இந்த குருத்து எங்கே இருங்க வர்றேன், இந்த அருது வருங்க குருத்து. ஆமாம், இந்த அருகாப்புலியில் இந்த பகுதி மெயின் குருத்து இது இல்லையா. ஆ மெயின் குருத்தை வந்துவிட்டு மொத்தமாக அறுத்துருங்க. மொத்தமாக அறுத்துட்டோம்னா அறுத்துருந்தா வந்துருச்சு இதில் அந்த மீன் குருத்து காமிங்க. ஆமாம், இதோட வேற இந்த கீழே தூக்கி போட்டுருங்க அறுத்துட்டு. அறுத்ததுக்கப்புறம் இப்படி மொத்தமாக பிடிச்சிக்கோங்க. இருங்க வேறு இந்த இங்கிட்ட ஒரு பாலை அறுக்காமல் இருக்குல்ல இதோட. ஓகே ஓகே, இவ்வளோ வேலை இருக்குது அதுக்கு. ஆமாம், இதுக்கு வந்து வேலை வந்து வேலைப்பாடுகளும் சொல்லுவோம், ஈச்சமாக ஈஸியாக கட்டி போடுவாங்கன்னு சொல்லி அதோட வேலை. ஆனால் வந்து கீழே குட்டியாக இருந்துச்சுன்னா கட்டி போடலாம்னு சொல்லலாம் ஈஸியாக, ஆனால் இது மாதிரி மரத்தில் பெரிய மரத்தில் ஏறி கட்டுறது ரொம்ப சிரமம் தான். இப்போ பிடிச்சிக்கோங்க, மேலேருந்து இப்படி ஒரு படி பிடிச்சிக்கோங்க. ஆமாம், பெரிய மாஃபி ஓ நைம், இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு படி பிடிங்க. இதப்புறம் அறுத்துருங்க. எது மேலேயா, மேலே உள்ளது அறுத்துருங்க. ஆ கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம இந்த ஆண்பூவை எடுத்து அதோட சேர்க்கைக்கு வச்சிட வேண்டியது. ஓ இருங்க, இப்போ பாருங்கள் பெண் பூக்கும் ஆண் பூக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்று காமிப்பார். அதுதான் பெண் பூ, இதுதான் ஆண் பூண்டு. என்னங்க கயிறுனா எடுத்து வச்சிருக்கீங்க எதுக்கு? இது வந்து கட்டுறதுக்கு. இப்போ எனக்கே தெரியல, என்று சொல்லவே இல்லை. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்காரு. ஆமாம், நான் வீடியோவில் காமிக்கல, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் உட்கார முடியாத வளர்ச்சி, டக்குன்னு கட்டிடுங்க பார்ப்போம். ஒரு பூ கட்டணும், நீங்கள் கீழே இறங்கிங்க. இந்த பாருங்கள் ஆண் பூக்கு பெண் பூக்கும் பாருங்கள் வித்தியாசம் காமிப்பார், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். எங்கே இருக்கேன். ஆ இந்த பாருங்கள், இது வந்து ஆண் பூ, பூவாகவே இது மாதிரிக்க பவுட்ரு ஆயிரும். பெண் பூவில் இந்த இது மாதிரிக்க காய் பாருங்கள் வரும்போது தெரியுதா. ஆமாம், அப்படியே உள்ளே வச்சுருங்க. இது வந்து லிமிட் எதுவும் இருக்குதா இல்லையா? ஆமாம், ஒரு 10 பூ 15 பூ வச்சா போதும். ஆ நிறையா வச்சிங்கன்னா காய் கூட கொட்டி போயிடும். எது ஹீட்டுக்கு, ஹீட் ஓவர் இதாக வச்சோம். அப்போ வந்து இது ஹீட்டா அந்த ஆண் பூ? நம்மளோட நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மரத்தை, இந்த மரங்கள்லாம் அப்படித்தேன். ஓகே ஓகே, அவ்வளோதானா? கட்டிட்டு இப்போ பார்த்தீங்களா, இதை வந்து கட்டி விட்ருங்க. இப்போ வந்து ஆண் பூ எடுத்து பெண் பூவோடு வச்சு இது மாதிரிக்கே கட்டிட்டாப்புல. அவ்வளோதான். இது எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் எடுப்பீங்க கரெக்டாக? காய் கொஞ்சம் வரும், கொஞ்சம் பெருசாகும். பெருசானோன்னா நமக்கு போதுன்ற அளவுக்கு வந்தோன்னா கட் பண்ணி விட்டுருவோம். இந்த அவ்வளோதான், கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் விட்டுருங்க. அது வாட்டில் ஒரு வாப்பில் பறிச்சாங்க. இந்த பாருங்கள் ரெண்டு கட்டணுமா? ரெண்டு கட்டு கட்டுங்க போதும். உங்கள் நீங்கள் இதை இதை கட்டுறதுனாலும் கட்டுங்க. சிலவங்க வீட்டில் வந்து மேலே ஒரு கீஸ் வச்சு கட்டுவாங்க, பேப்பர் வச்சு. அது வந்து எது கட்டுறதுன்னா பவுடர் பறக்காமல் இருக்கிறது. அதுதான், நீங்கள் ஓடிடக்கூடாது. காற்று, நீங்கள் வந்து காற்று நீ அதிகமாக அடிக்கும். ஓகே ஓகே, காற்று இது காற்று அடிக்கிறதுல. அப்போ
படிக்கும்போது இந்த அந்த ரோஸ் மூடி வச்சோம்னா இங்கே ஏன்னா வந்து நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, இது அப்படியே மறைச்சி வச்சு கட்டிடுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஓனர். தெரியாது அப்படின்னு வந்தப்போ பாருங்க, தட்டுறேன் வருதா பவுரு? இல்லை வரல. ஆ இப்போ வருங்க, வருது கொட்டுது. அதில் கொட்டுதா? ஆ அதுக்குள்ளே கொட்டுது. அது வாட்டில் காற்று அடிக்கும் போது அப்படியே அசைஞ்சிக்கிட்டு வாட்டில் இருக்க வேண்டியதேன். அவ்வளோதானா? அவ்வளோதான் கட்டியாச்சுங்க. இது இப்படி தான் கட்டி பாருங்க, கட்டணும்னா வேறத்து நீ இதை வந்து சின்னதாக வெட்டி விட்ருங்க. இதுக்கப்புறம் இது நல்லா பெருசாக வரும். இது வந்து இப்படி வளர்ந்து இங்கே தொங்கிடுவாங்க கீழே. அங்கிட்டு கட்டியிருக்கேன் அந்த மரத்தை பாருங்க, காய் வந்துருச்சு. அது வந்து எப்படி வந்துருக்கு, நீ அடுத்து தொங்கணும், அடுத்த வீடியோவில் தொங்குற காய் காய்ச்சி தொங்கும் போது அப்போ போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க. ஓகே ஓகே. அடுத்து இதுதான் பெருச்சம்பளம் வந்து பழம் பழுக்கிற முறை. ஆமாம், பழம் பறக்கிற முறை. அவ்வளோதாங்க. உறவுல இங்கே பாருங்க, மரத்தில் இருந்து செல்ஃபி பாயிண்ட் எடுத்து விளாட்டுக்கு இருக்கிறான். விளாட்டுக்கிட்டு இருக்கல, வீடியோ தான் எடுத்துக்கிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிருக்கோம், அதுவும் உங்களுக்காக. ஏன்னா வந்து பேர்த்தம்பளம் எப்படி காய்க்குதுன்னு நிறைய பேர் சும்மா தானே காய்க்குது அப்படின்னு சொல்லிக்கிருப்பாங்க. சவுதியில் என்னப்பா பேர்ச்சம்பளம் சும்மா தான் காய்க்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அந்த பேர்ச்சம்பளம் காய்க்கிறதுக்கு முன்னாடியே. ஆமாம், இவ்வளோ நம்ம ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரிக்கு தான் இது, ஒரு சின்ன விவசாயம் தான். இங்கே பாருங்கள், ஒன்று கட்டி முடிச்சிட்டோம் ரெண்டு பேரும். இப்போ இன்னொன்று வந்து இங்கிட்ட கட்டிக்கிருக்காரு. இங்கே பாருங்கள், இன்னொன்று அறுத்து கட்டிக்கிருக்காரு. நல்லா தான் இருக்குது, இது ஒரு அனுபவமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை நான் நல்லா பிடிச்சிக்கிட்டேன். கம்மாண்டில் திட்டிடாது, ஏன் பாண்டியை வந்து இவ்வளோ ஹைட்டில் இருந்தால் வீடியோ எடுக்கணுமான்ட்டு. நம்ம சேஃப்டியாக தான் இருக்கிறோம். மரம் ஏற தெரியாட்டி இருந்தும் பிரச்சனை இல்லை, முன்னாடி மரம் ஏறியிருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ ஏறினேன். அது இல்லாமல் ஏணிப்படி தான் ஏறணும். என்ன இது கொஞ்சம் மேலே நிற்கும் போது தான் லைட்டாக பயமாக இருக்குது. இப்போ பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு ஏறின புதுசுலாம் கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வர அஞ்சு நிமிஷம் வண்டியிலே உட்காந்துட்டோமா, நல்லா சேஃப்டி ஆகிடுச்சி. இந்த பாருங்கள், அவர் பாட்டுக்கு வெட்டி இருக்காரு. எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்கள், முதல் காமிக்க முடியல உட்காந்துருந்தது. இப்படி தான் உட்காந்துருக்காரு பாருங்கள், ஜாலியாக எதையும் பிடிக்காமல் உட்காந்துருக்காரு. அது இல்லாமல் ஒரு மதுரைக்காரரு ஏரியா பக்கம்லாம் அதிகமாக மரம் ஏறுறான். அந்த பனைமரம்லாம் ஏறுவாங்க ஏரியா. பனைமரம் முங்குலாம் வச்சிருக்கோம்ல, மரத்தில் ஏறல முங்கு இளநீட்டிருக்கோம். ஆமாம், இந்த அடுத்த பூ கட்டிக்கிருக்காரு. ஏன்னா வந்து நான் கூட நினச்சேன், எதுக்கு மேலே வந்து எடுத்து அப்படியே வெட்டிக்கலாம்ட்டு கட் பண்ணும்போது கூட நினச்சேன். எது கட் பண்ணிக்கிருக்காரு, மேலே ஈஸியாக எடுத்து பண்ணிக்கலாம்ட்டு. இது ஒரு கரெக்டாக எல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. வெட்டி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும். அந்த மரத்தில் ஏறி இந்த பாருங்க, பூ எடுத்துட்டாரு. எடுத்து அப்படியே வச்சு டக்கு டக்குன்னு ரெண்டு பிடிச்சி போட்டு கட்டி விட்டுரு, வேலையை முடிச்சிடுறாரு. ஹலோ மக்களே, கடைசியாக நான் கீழே இறங்கிட்டேன். போய் நல்ல பயங்கரமான அனுபவமாக இருந்துச்சு. இந்த வல்லரசு தான் எல்லாத்தையும் கீழே வந்து கிளீன் பண்ணிக்கிருக்காரு. ஆமாம், அதனால் எனக்குலாம் சேஃப்டியாகவே இறங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முள் எதுவுமே குத்தலை, சும்மா சாதாரணமாக ஏணிப்படியில் ஏறி அப்படியே இறங்கிட்டேன். அதில் உட்காந்துருக்கும் போது லைட்டாக பயம் இருந்துச்சு, இப்போ பயம்லாம் இல்லை. ஆமாம், இப்போ வந்து எப்படின்னா, அடுத்து வந்து ஏற்கனவே கட்டியிருந்துருக்காருல, அதில் கொஞ்சம் காய் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு தான் காமிக்கணும்னு வல்லரசு இப்போ சொல்லிட்டாப்புல. அதையும் இங்கே எடுத்துருங்க வீடியோ அப்படின்னாரு. சரி வாங்க, அதுவும் எப்படி இருக்குது. கட்டி எத்தனை நாள் இருக்குங்க அது பூ கட்டி? அதான் 10-15 நாள் ஆச்சா? அது வாங்க, அது கட்டினதுக்கப்புறம் எப்படி பூ வந்து பூத்து அதில் வந்து காய் வச்சுருக்கு, எவ்வளோ பெருசு வச்சுருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. குட்டி ஊண்டு காயாக இருக்கா, அது இன்னும் பெருத்துச்சுன்னா நல்லா பெருசாக தான் இருக்கும், பார்க்கலாம். இப்போ வந்து வல்லரசு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டான். வல்லரசு வீட்டுக்கு வெளியில் வந்து எப்படியும் ஒரு 3 மரம் இருக்குது. 3 மரமாக 4 மரம் இல்லை, 4 மரம் வெளியில் இருக்குது, உள்ளே ஒரு 3 மரம், மொத்தம் 7 மரம், 8 மரமா? இந்த பாருங்கள், கட்டியிருந்தது இதுதான், இதுக்கு முன்னாடி கட்டியிருந்தார். இருங்க காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னு தெரில, இருங்க இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? நல்ல காய், கொஞ்சம் பெரிய காயாக தான் இருக்குது. ஆமாம், இந்த காய் வந்துடுச்சு, அதில் நல்ல பெருசாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து குட்டி மரத்துலேயுமே வந்து காய் வந்துடும். அந்த மரம் வாங்க, அந்த மரத்தையும் பார்ப்போம். இங்கே இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா இல்லைன்னு தெரில உங்களுக்கு. இந்த பாருங்கள், இப்போ தான் குட்டியாக பூ பூத்துக்கு இருக்குது. இது சின்ன மரம், கீழே இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பெரிய மரத்தில் இந்த பாருங்க, இதுலேயும் இப்போ தான் பூ பூத்துக்கு இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாள் போச்சுன்னா பூரா வெடிச்சிருவாங்க. பூரா வெடிச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு 3 நாள் தொடர்ந்து அடுத்தடுத்து காலம் வந்துச்சுன்னா அடுத்து அதுக்கப்புறம் 1 நாள் வெட்டி விட்டுக்கிட்டு அப்படியே வர வேண்டியது. சரி, விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூன் மாதம் காய் வந்துடும். அந்த மரத்தையும் முதல்ல அதுதான் முத காய் குடிங்கி சாப்பிட்றதுன்னா அந்த மரத்தையும் முதல்ல அவங்க முதல்ல வந்துடுவா, முதல்ல ஓஞ்சிருவா. அதுக்கப்புறம் தான் இவங்க அப்படியே 1-1 இது ரெண்டு லாஸ்ட்டு, இது ரெண்டு லாஸ்ட்டாக, இது ரெண்டுமே லாஸ்ட்டாக. இது வந்து
நாங்கள் பிடுங்க மாட்டான், வீட்டுக்குள்ள பிடுங்க மாட்டான். இந்த வர்றவங்க போறவங்க கீழே தொங்குதுல மழுக்குது, அவார்ல பிடிங்கி போய்க்கிறாங்க. அதனால சொல்ல திட்டம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து இந்த ரெண்டு மரமும் இரண்டு மூன்று ஆறுன்றா வேலைக்கு வர்றவங்க ரோட்ல போறவங்க கீழே தொங்க முடியல காயே பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் மெயினாக அந்த உள்ள இருக்க மரம் மட்டும்தான். சரி, ஃபைனலாக வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, பல்லரசும் பூவும் எடுத்து கட்டிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஓனரோட பாபா ஓனர் வந்தாரு, வந்துட்டு என்னைய பார்த்துட்டு வந்துட்டு கூ கை கொடுத்துட்டு சவாக்கா என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம் சார், சரி ஓகேன்னு சொன்னோன்னே அவர் என்கிட்ட சொல்கிறாரு, காசு சில்லறை இல்லை என்கிட்ட, அடுத்த ட்ரிப் வரும்போது சொல்லி நான் காசு அவருக்கு கொடுக்குறோம். நம்ம ஊரில் விருந்தாடி வந்தால் எப்படி காசு கொடுக்கணும்ல, அந்த மாதிரி வந்து வந்திருக்காருல, என் வீட்டில் வந்திருக்கனால வந்து கூப்பிட்டு பேசிட்டு சில்லறை இல்லாமல் இருக்குது, நான் அடுத்த ட்ரிப் வரும்போது சொல்லி நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் வந்து அடுத்த ட்ரிப் வரும்போது பார்த்தாருனா காசு கொடுத்துருவா, கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்படி இல்லைனா கூடாலோட கொடுப்பாரு, நான் கொடுத்தாருனா அவருக்கு நான் போன வச்சு நான் கொடுத்துறேன். இவர் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, நான் கொஞ்சம் லைட்டாக பயந்தா இருந்தேன். வந்து இப்போ உள்ள திடீர்னு வந்து ஒன்றும் யார் வந்து வீடியோ காண்டி சொல்கிறோம்லாம் இல்லை. அவர் வந்தார், வந்து நாங்கள் யதார்த்தமாக உள்ளே கூட்டிக்கிட்டு இருந்தபோது வந்தார், வந்து கை கொடுத்து பேச நான் பேசிட்டு யார் வந்தாலும் சேர்த்தேன். இப்போ தெரியாதவங்க வந்தாலுமே ஏன் எதுக்கு வந்திருக்கியான் ஏன் வீடுன்றத சொல்கிறது இதே இல்லை. இன்னும் ஓனர் வந்திருந்தாருனா அதுவும் இல்லை, வீட்டுக்குள்ளே கூட்டி போயிருப்பாங்க. அது பாபா ஓனர் மை பாபா வந்து கூப்பிட்டு கையெல்லாம் கொடுத்து முத்தம் கொடுத்து எங்கேயே வேலை பார்க்குறது அதெல்லாம் கேட்டாங்க. கேட்டு அப்புறம் நான் மசாலாமா சொல்லிட்டு வந்துட்டேன். மசாலாமானா சரி ஓகே பாயுன்னு சொல்லிட்டு வர்றது தான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே வல்லரசுக்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொன்னால் அது மாதிரி காசு கொடுக்கணும், என்னங்க பேசிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, என் வீட்டுக்கு மாமன் வந்துருக்கா, காசு இல்லை இப்போ சில்லறை இல்லாட்டி கொடுத்துருப்பேன், இல்லாட்டி அடுத்த தடவை வரும்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வந்து பார்த்ததே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இன்னும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம், ஏன்னா வந்து பழம் எப்படினா பழுக்குது, அது சம்மந்தமாக இன்னும் போடுவோம், பறிக்கிறது போடுவோம், பழம் பழுக்கிறதெல்லாம் போடுவோம். சரி ஓகே, கடைக்கு சாக்லேட் கூப்பிட்றேன், வேலை வந்துருச்சு வளர்ச்சிக்கு. ஓகே பாய். ஓகே பாய்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க எல்லோரும். ஓகே பாய்.